லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். திரு பன்னீர் செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த இந்த 5 மாத காலத்தில் மிகுந்த பொறுப்புடனும் கடமை உணர்வுடனும் நடந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் பாராட்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டரை பெற்றிருப்பது என்னுடைய பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான், இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது. ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.